நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா நான் வந்து சேலம் ஜங்ஷன்ல இருக்கேங்க. சரி, குடியிருக்கேன். ஐயாட்ட ஒரு டைம் போன்ல பேசியிருக்கேன். அது அதுக்கப்புறம் கொஞ்சம் எலாபரேட்டா பேசணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்தேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீக் டேஸ்ல என்னால வர முடியல. அதனால இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திட்டேன். டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க, கேளுங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, ரொம்ப அடிமட்டத்துக்கு போகிறதுக்கு இல்லை. உங்களோடது ஓரளவு ஒரு முக்கால்வாசி யூடியூப்ல உள்ளது எல்லாம் கேட்டுட்டேங்கய்யா. ஓரளவு வாழ்க்கைக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு சாமானிய மனுஷனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையா கிடைச்ச சிலர்ல ரொம்ப சிலர்ல நீங்க ஒருத்தருங்கய்யா. அதுவும் ரொம்ப மெனக்கட வேணாம். இப்போதைய லைஃபே இப்போ ஓரளவு நீங்க சொல்றதை கேட்டால் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் ஆன்மீக வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் ஒன்னா கொண்டு போற நிலைமையில தான் நான் இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. இப்ப என்னன்னாங்கய்யா, இப்ப அடுத்த பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு என்னோட புத்தி கூர்மைய கொஞ்சம் மேம்படுத்திக்க வேண்டியது இருக்குய்யா. அதாவது அகம் புறம்ட்டு நம்ம அகத்துல புத்தி எதுவும் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு ஐயாவோட வேடையோட புரிஞ்சுக்கிட்டேன். புறத்துல நாம பண்ணக்கூடிய செயல்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நான் எதிர்பார்க்கற அளவுக்கு ஒரு 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 ஃபோக்கஸ் தேவைப்படுதுங்கய்யா. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது போதனை இருக்காங்கய்யா? அகத்துல நான் நீங்க சொன்ன மாதிரி அது புத்தி யூஸ் பண்ணிக்கிடல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்குது இப்ப. ஆனா என்ன சொல்றதுங்கண்ணா, இப்பதான் எனக்கு பிடிச்சதையும் லைஃப்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்கு வயசு ஒரு 30 ஆகுதுங்கய்யா. இதுக்கு மேல இதுல நான் இறங்கி பண்ணணுமானா, லாஸ்ட் வரைக்கும் எனக்கு பதில் என்ன சொல்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு, பிடிச்சது செய்யாம என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருக்கிற ஃபேமிலி இதுல கமிட்மெண்ட்ல என்னால வேலையை விட முடியாது. நான் பண்ணக்கூடிய செயலுக்கு வேலையும் பாத்துக்கிட்டு அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணி தனியா இப்ப கார்பரேட்டுங்கயா பிரைவேட்ல இருக்கேன். வேலை வந்து இது இல்ல, நிரந்தரம் இல்ல. டக்குன்னு இப்ப சொல்லிட்டாங்க எங்க கம்பெனில, ஒரு 2 மாசம் தாங்க தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. இதே நான் ஒரு தொழில இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற தொழில நான் என்ன மேம்படுத்திக்கிட்டேன், லைட்டா மேம்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒரு கான்பிடென்ட் இதுலனாலும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த தொழில கொஞ்சம் இந்த புறத்துல அந்த செயலுக்கு கொஞ்சம் சக்சஸ் வர மாதிரி ஏதாவது, அதாவது ஒரு ஃபோக்கஸ் வேணுங்க அதுல. அதுதான் என்னோட கேள்வி. அதுல அந்த புரல் செயல்களை மேம்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறைகள் தேவைங்க, அதுதான் என்னோட கேள்விங்க. அதாவது நீங்க புறத்தொழில வந்து லாபகரமான தொழிலை நம்மள தேர்ந்தெடுங்க. லாபகரமான தொழிலை தேர்ந்தெடுத்தா தான் நீங்க அதுல டெவலப் பண்ண முடியும். லாபகரமா லாபமே வராதுங்கிற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் லாபம் வராது. அதனால நீங்க லாபகரமான தொழிலை தேர்ந்தெடுங்க ஃபர்ஸ்ட். சரிங்க, அது நீங்க சொந்த தொழிலாகவும் இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட பீஜா இது பண்றா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில லாபகரமான தொழிலை தேர்ந்தெடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த தொழில யாருகிட்ட ஆலோசனை கேட்டா சரியா இருக்குமோ அவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க. சரிங்க, அந்த தொழிலை எப்படி பண்றதுங்கிறது என்கிட்ட ஆலோசனை கேட்க வராதுங்க. ஏன்னா நான் சொல்ற ஆலோசனை நீங்க கேட்டு தொழில நடச்சிங்கன்னு சொன்னா தொழில் போக ஆரம்பிச்சிடும். அதனால மேல் நோக்கி போற மாதிரி அந்த தொழில உள்ள வல்லுநர்கள்ட்ட நீங்க எப்படி, ஏன்னா அதுல முன்னோடிகள் நிறைய இருப்பாங்க பாத்தீங்களா. இந்த தொழிலா இருந்தாலும் அதுல முன்னோடிகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அதுல உள்ள லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஆலோசனைப்படி நீங்க இது பண்ணிக்கிடுங்க. சப்போஸ் வந்து இப்போ அவங்களுக்கு சொன்னா நீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு காம்படிட் பண்ணுவீங்கிற ஃபீலிங் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இல்ல வேற எங்கேயோ இருக்கிறாங்க, நீங்க எங்கேயோ இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நிச்சயமா உங்களுக்கு தாராளமா சொல்லி கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் டிஸ்டண்டா இருக்கிறவங்களா பார்த்து ஆலோசனை கேளுங்க. ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு போட்டியா நீங்க வந்துருவீங்க. மற்றபடி போட்டி எல்லாம் ஒன்றும் இல்லாதபடி தொழிலாக கூட சிலது இருக்கும். யார் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், போட்டி எல்லாம் வராதுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்க அதுல உள்ள எப்படினாலுமே எந்த பிசினஸ்லயுமே அது வந்து எப்பவும் 365 நாளும் லாபகரமாவே செயல்படும் சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் பிரச்சனை வரும்.
அப்போ நான் இந்த பிரச்சனை வரும்பொழுது அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அவங்ககிட்ட கேட்டுக்கிடணும். கேட்டுக்கிட்டு இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. முதல் முதல்ல நீங்கள் இப்போ முதல்ல தெரிய வேண்டியது எது லாபகரமான தொழில், எதை நம்ம செய்யலாம். உங்களுக்கும் முடியும்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான தொழில் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி உள்ள தொழிலாக இருக்கணும். அதில் எது லாபகரமான தொழில்னு கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் ஏதோ தொழிலை சொல்கிறீங்க, அந்த தொழில் லாபகரமாக இருக்குன்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலை கூட பண்ணலாம். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்க. அதுல வழி இருக்குதுங்க, நீங்க சொன்னதை பண்ணிக்கிறேங்க. அதுல இந்த இந்த தொழில்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மனரீதியா பல குழப்பங்கள் இருந்ததுங்கய்யா. நேத்து கூட நாங்க உங்களோட இந்த குழந்தை மனமா இருக்கிறது அது கூட கேட்டுட்டு தாங்க தூங்குறேன். நிறைய மன அத தேவையில்லாம என் புத்திய ரொம்ப நாள் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். மனசளவுல மனசை சரி பண்ணணும், விட்டுருங்க. மனசுன்றது ஒரு லிக்யூடு மாதிரி எடுத்துக்கிடுங்க. லிக்யூட் வந்து தன்னைத்தானே சரி பண்றதுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு திடப்பொருளா இருந்தோம்னா நீங்க அதை அரேஞ்ச் பண்ணி நீங்க சரி பண்ணணும். திரவத்தை சரி பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அதனால மனசுங்கிறது ஒரு திரவம் மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. அதனால நீங்க அதுல அது சரியாகலன்னு சொன்னா நீங்க அதை அலம்பிட்டே இருந்தீங்கன்னா தான் சரியாகாது. அதனால நீங்க அதுல உள்ள போய் அதை அலம்புற வேலையை விட்டுருங்க. அதனால அதை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னாலே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். நீங்க புறத்துல உள்ள செயல்கள்ங்கிறது நீங்க உங்களுடைய வேலைகள் சிந்தனைகள் எல்லாமே புறம் சார்ந்ததாக தான் இருக்கணும்லையே, அகம் சார்ந்ததாக ஒன்றும் இருக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு குழந்தைன்னு எடுத்துருங்க அவங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, எனக்கு